வணக்கம் நேயர்களே, மற்றொரு வாரமொரு வலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வாரமொரு வலம் நிகழ்ச்சியில் யாழ் பல்கலைக்கழகத்தின் நுண்கலை துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர், கலை வரலாற்று பிரிவைச் சேர்ந்த பாக்கியநாதன் அகிலன் எங்களோடு இணைந்திருக்கிறார். அகிலனுக்கு பல்வேறு ஆளுமைகள் இருக்கின்றன. அவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த கவிஞரும் கூட, அதேபோல் ஓவியரும் கூட. இவ்வாறான பன்முக ஆளுமை கொண்ட அகிலனோடு இன்று இணைவதில் ஆதவன் மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் அகிலன். வணக்கம் குரு. பொதுவாக, அதாவது நீங்கள் கலை வரலாறோடு தொடர்பு பட்டவராக இருக்கிறீர்கள். இலங்கையினுடைய யுத்தகால வரலாற்றில் பெரும்பகுதி என்று சொல்வதை விட முழுமையான காலத்தை நீங்கள் யாழ்ப்பாணத்திலேயே கழித்திருக்கிறீர்கள். படித்ததிலிருந்து பல்கலைக்கழகம் புகுந்தது வரையிலான காலம் என்பது முழுமையாக அந்த யுத்தத்தை உள்வாங்கியிருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள். இதனை பின்புலமாக கொண்டு இலங்கையின் இனத்துவ முரண்பாட்டில் வரலாறு, வரலாற்று சின்னங்கள் அல்லது தொல்லியல் மரபுகளை, மரபுரிமையை பாதுகாத்தல் என்பதனுடைய பிரதான இடம் என்ன, அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? நான் நினைக்கிறேன், இந்த கேள்வியை சற்று விரிவான பின்புலத்திலிருந்து அணுகிக் கொள்வதன் மூலம் இதன் மூலத்தில் அல்லது இதனுடைய வரலாற்று பின்புலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக வரலாறு, தொல்லியல், வரலாற்று சின்னங்கள் அல்லது மரபுரிமைகள் தொடர்பில் இன்று நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனையினுடைய வேர்கள் உண்மையில் காலனிய கால வரலாற்றோடு பின்னிப்பிணைந்துள்ளன. சில வேளைகளில் வேறு விதமாக சொல்வதானால், வரலாற்றுக்கு முற்பட்ட கால இலங்கையில் இருந்திருக்கக்கூடிய பண்பாட்டு மோதல்கள், முரண்பாடுகளின் பகைப்புலத்தை கூர்மைப்படுத்துவதன் மூலம் காலனிய ஆதிக்கவாதிகள் அல்லது பேரரசை ஸ்தாபிக்கின்ற முயற்சியில் இந்த பண்பாட்டு முரண்பாடுகளை மேலும் கூர்மைப்படுத்தி மோதல் களங்களை உருவாக்கி அதனூடாக வரலாற்றை எடுத்துச் செல்கின்ற ஒரு செயற்பாட்டை காலனியவாதிகள் செய்துள்ளார்கள். இன்னும் சுட்டிப்பாக சொல்வதானால், வரலாறு என்ற ஒரு விடயம் அல்லது தொல்லியல் என்கின்ற விடயம் அல்லது அதனோடிணைந்த மரபுரிமை என்று நாங்கள் இன்று பேசுகின்ற விடயங்கள் உண்மையில் பேரரசை ஸ்தாபிப்பதற்கான குறிப்பாக பிரித்தானிய முயற்சியின் ஒரு பகைப்புலத்தில் உருவான விஷயம்தான். ஆகவே இன்று நாம் கொள்கின்ற வரலாறு பற்றின பார்வைகள், நிலவரங்கள் ஆகியவற்றில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் உண்மையில் காலனிய காலத்திலிருந்து மிகச் சுட்டிப்பாக உருவானவை. ஸோ இந்த காலனிய கால வரலாற்று எழுத்து என்பது ஒரு வகையான எப்படி சொல்லலாம் என்றால், நாங்கள் சொல்லுவோம் அரசியல் ரீதியாக ஒரு வகை பிரித்தாளும் தந்திரோபாயத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். உண்மையிலே இந்த பிரித்தாளும் தந்திரோபாயம் வந்து வெவ்வேறு முனைகளில் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த விடயத்தை நான் மேலும் விரிக்கிறதுக்கு முன்னுக்கு, இந்த வரலாறு என்பது பற்றிய கற்பிதத்தை அல்ல வரலாறு தொடர்பில் எங்களிடம் இருக்கின்ற சில எண்ணங்கள், நிர்ணயங்கள் பற்றின சில விடயங்களை பற்றி இன்னும் சற்று விரிவாக பேசுவதனூடாக உள்நுழையலாம் என்று நினைக்கிறேன். இந்த வரலாறுக்கும் உண்மைக்கும், ஏனென்றால் நாங்கள் வரலாறு பற்றி பேசும்போது கேட்கின்ற ஒரு கேள்வி, இது தவறானால் உண்மையான வரலாறு எது? இப்ப இந்த உண்மையான வரலாறு அல்லது வரலாற்றுக்கும் உண்மைக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய எங்களது முற்கற்பிதங்களை முதல்ல கேள்விக்குள்ளாக்குவதன் மூலம்தான் இதன் மூல அடிப்படைகளுக்கெல்லாம் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக வரலாறு என்பது கடந்த காலம் பற்றியது, அது எங்களை எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டுக்கும் ஹிஸ்டரிக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு. ஆனால் பழையது எல்லாம் வரலாறா அல்லது வரலாறு என்பது பழையதை முழுவதையும் பேசுகின்றதா என்ற கேள்வி வரைகளை நாங்கள் சொல்லுவோம். அல்லது பொதுவாக வரலாற்று துறை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள், கடந்த காலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவைதான் வரலாறு. அப்ப இந்த தேர்தல் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது நிகழ்காலம் அங்கு சம்பந்தப்படும். ஆகவேதான் வரலாற்றை மிக விரிவாக புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் வரலாறு என்பது
நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்தை பார்க்கும் ஒரு முறைமை என்று சொல்லுவார்கள். அதை இதனுடைய மிக 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 தீர்க்ககரமான ஒரு வார்த்தையை பிரபலமான வரலாற்று ஆசிரியரான ரோமிலா தாப்பர் சொல்லுவார், கடந்த கால வரலாறு என்று எந்த வரலாறுமே கிடையாது, அனைத்து வரலாறுகளும் சமகால வரலாறுகளே என்று அவர் சொல்லுவார். ஏன் அந்த வார்த்தையை அவர் பிரயோகிக்கின்றார் என்றால், நிகழ்காலம் என்கின்ற ஒரு சட்டகத்தினால் நாங்கள் கடந்த காலத்தை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு என்ன எங்களுக்கு தேவை இருக்கு, அல்லது இன்றைக்கு எதனோடு நாம் போட்டியிட போகிறோம், அல்லது இன்றைக்கு எங்களுடைய அடையாளத்தை கட்டியெழுப்புதலில் உள்ள தேவைகளின் அடிப்படையில் தான், அல்லது இன்னும் விரிவாக சொன்னால், வரலாற்றை பார்க்கின்ற வரலாற்று ஆசிரியரது சமூக இருக்கை நிலை, சமூக இருக்கை நிலை என்று நான் சொல்றது அவருடைய வர்க்க வேறுபாடு, பால் வேறுபாடு, சாதி வேறுபாடு, இப்படி இன்னொரு நல்லது அவற்ற வாழ்க்கை பற்றின நோக்கு நிலை, இவற்றினால் உருவாகிய கருத்து நிலை சார்ந்தான்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப ஹிஸ்டரி ஒரு வகையில அதை வரலாற்றை எழுதும் நபரது சமூக இருக்கை நிலையினால் உருவான உலகத்தை பார்க்கும் முறைமை அல்லது கருத்து நிலை சார்ந்த ஒரு சட்டகத்தின் ஊடாக பார்க்கப்படுகின்ற ஒன்றுதான். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால், இப்ப சோழர் வரலாற்றை சொல்வதில் தமிழர்களுக்கு ஒரு வித பெருமையும் இருக்கு, சோழர்களை பற்றி பேசுவதில் ஆர்வம் இருக்கு. ஆனால் நீங்கள் சோழ வரலாறு என்பதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சோழ வரலாறு இல்லை, வெவ்வேறு வகையான வியாக்கியானங்களும் ஊடாக உருவான, சோழர் காலத்தை காவிய காலமாக காண்கின்ற கண்களும் உண்டு, சோழர் காலத்தை அடிமைகளின் காலமாக காண்கின்ற வரலாறுகளும் உண்டு. இப்படி ஏராளமான அல்ல பொருளாதார ரீதியாக வாசிப்பவர்கள் இப்படி வெவ்வேறு வகையான வாசிப்புகள். அவை முதலாவது எங்களுடைய நிலை கேள்வி என்னென்றால், இந்த டேர்ம் ஹிஸ்டரி அல்லது வரலாறு என்ற சொல்லு சரியான பிரயோகமா, அல்லது வரலாறுகள் என்ற பன்மை பிரயோகத்தை நாங்கள் செய்ய வேணுமா? ஏனென்றால் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வியாக்கியானங்கள் வரலாற்றை மாறுபடுத்துகின்றன என்றால், ஒன்றுக்கு மேற்பட்ட வரலாறுகள் எங்களுடைய உள்ளன. ஆகவே ஒரு பகுப்பாய்வு ரீதியான ஒரு காலகட்டத்தை புரிந்து கொள்வதற்கான முயற்சிக்குள் நாங்கள் இறங்கும் போது, இந்த பன்மைத்துவத்தின் அடிப்படைகள் பற்றின எண்ணங்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். முதலாவது இது ஒரு விஷயம், அதாவது ஹிஸ்டரி என்றதே ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு என் ப்ரொடக்டா பார்க்கலாமா, என்ற வரலாறு என்பது எதனால் எழுதப்படுகின்றது, அதன் சான்றாதாரங்கள் மாறும்போது வரலாறு மாறுகிறது. ஆகவே ட்ருத் என்றதை வந்து எப்படி பார்க்கிறது, மற்றது இந்த ட்ருத்ன்றதுக்கான அளவுகோலாக நாங்கள் வச்சிருக்கிறது என்ன? அப்ப வரலாறு பற்றி ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற இந்த முற்கப்பிதங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விகளை இந்த இடத்துல உருவாக்கும். ஸோ வரலாறு என்பது ட்ரூத்தா, வரலாறு என்றது இன்டர்பிரிட்டேஷன், வரலாறு என்றது ஒரு என் ப்ரொடக்டா, முடிந்த முடிவான ஒன்றா, வரலாறு என்பது ஒரு ப்ரோசஸ்ஸா, ப்ரோசஸ் ஆஃப் லேர்னிங்ல எங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து மாறுபடுறதா, இந்த பகைக்குலங்கள் எல்லாம் எங்களுக்கு முக்கியம். இதுல ஆக முக்கியம் இந்த ரோமிலா தாப்பர் சொன்ன மாதிரி, அது நிகழ்காலத்தினால் கட்டமைக்கப்பட்ட கடந்த காலம். ஆகவே கடந்த காலத்திலிருந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவே காலனியவாதிகள் எதை தேர்ந்தெடுத்தார், எப்படி தேர்ந்தெடுத்தார்கள், எப்படி உரைத்தார்கள்? ஸோ இப்படி வரைக்கும் இந்த வரலாற்றை உரைத்தல், நரேட்டிங் த ஹிஸ்டரின்றது சரியான முக்கியமான ஒரு விஷயமாக மாறும். ஏன்டா இந்த நரேஷன் என்பது ஒரு வகையான ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட், அதாவது எப்படி பார்க்கிறோம் என்பது தான் எப்படி எடுத்துரைக்கிறோம் என்பதை கொண்டது. அவை எப்படி அவர்கள் எடுத்துரைத்தார்கள், அப்ப காலனிய கால வரலாறு பற்றி சொல்லிட்டு எப்போவுமே சொல்லுவீங்கன்னா, அது ஒரு இம்பீரியலிசத்தை நடுவு செய்வதற்கான, பேரரசை நடுவு செய்வதற்கான ஒரு செயற்பாடு தான். அப்படி பார்க்கல, மிக முக்கியமான ஒரு விஷயம் காலனிய காலத்துல நடக்குது என்னென்றால், அவர்கள் இந்த இனம் என்கின்ற ஒரு கருதுகோள் முதன்மைப்படுத்தின, ரேஸ். ஸோ ஹிஸ்டரியும் ரேஸும் இந்த இந்த நூஷம் வரைக்கும் பின்னிப்படைந்த ஒன்றாகத்தான் இருக்கு. அதாவது மாற்று வரலாறுகள் அல்லது வரலாறுகளை கலகத்தனமாக கட்டவிழ்த்து வாசிக்க முனைகின்றவர்களை விட்டு நீங்கள் நோக்கினால், தேசியவாதத்தை முன்னிறுத்தின வரலாறுகள் அல்ல தேசங்களை, நேஷன்ஸை முன்னிறுத்தின ஹிஸ்டரி என்பது இந்த ரேஸ் என்றதுலேருந்து இன்றைக்கு மட்டும் எங்கள்கிட்ட பிரிக்க முடியாத ஒன்றா தான். ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மிக முக்கியமாக முதலீடு காலனியவாதிகளால் செய்யப்படும். நாங்கள் சொல்ல பைபோல என்ற ஒரு சொல்லு இங்கிலீஷ்ல பாவிப்பினா, எதிரிடை இணைகளை பயன்படுத்தல், ஆரியர் திராவிடர், இஸ்லாமியர்கள் இந்துக்கள், தமிழர்கள் சிங்களவர்கள். ஆகவே வரலாற்றை பார்ப்பதற்கான சில ஃபார்முலாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. இந்த ஃபார்முலாஸ்ல இருந்து இன்றைக்கு மட்டும் நாங்கள் பெரிய அளவில் தப்பி வந்திருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல. ஏனென்றால் அது எஜுகேஷனுக்களால அப்ளை பண்ணப்பட்டு அறிவின் அறிவுக்குள் அல்லது நமது சிந்தனைக்குள் அது செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு வகையான ஒரு
நிர்ணயகரமான சக்தி மாதிரி தொழிற்படும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பேசுற இந்த தொல்லியலை அடையாளம் கூறுதல் அல்லது மரபு சின்னங்களோடு போட்டியிடுதலுக்கான இந்த மூலங்கள் அங்கிருந்து தான் தொடங்கும். அப்ப முதலாவது விஷயம், இந்த ஹிஸ்டரி என்றது ஒரு வகையான தெரிந்தெடுக்கப்பட்ட தொகுதி என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு முதலாவது விடயம் அதுக்குள்ள வரும். ரெண்டாவது, இது ஒரு பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம், இந்த டேர்ம் ஹிஸ்டரி, நான் சொன்ன நேற்றைய சொன்ன மாதிரி ஹிஸ்டரி ஓவர் ஹிஸ்டரிஸ் என்றது மட்டும் இல்லை, இந்த ஹிஸ்டரி என்றது ஹிஸ்டரி, ஸோ ஹிஸ்டோரி. ஸோ ஆகவே இன்றைக்கு ஃபெமினிஸ்ட் வந்து பெண்ணிலைவாதிகள் கேட்கின்ற கேள்வி, வரலாறுன்ற டேர்மே ஒரு ஆண், ஏனென்றால் அது ஹிஸ்ட ஸ்டோரி நாட் ஹர் ஸ்டோரி. ஸோ அதால தான் இன்றைக்கு பெண்ணிலைவாதிகள் வரலாறு பற்றி பேசுகிற சொல்லுவிடம், நீங்கள் ஹிஸ்ட ஸ்டோரி சொன்னீங்க, நாங்கள் ஹேர்ன்ற ஸ்டோரியை சொல்றோம். அப்போ இந்த ஹிஸ்டரி என்ற சொல்லு பிரயோகத்துக்கு வந்திருக்கு ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட் ஹிஸ்டரிக்கு பின்னால். ஸோ அப்போ எப்பவுமே வரலாறு என்பது ஒரு ஆண், இன்னொரு வகையில் அதுக்குள்ள ஒரு மெஸ்குலின் அஜெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பேசுகின்ற வரலாறு என்பது வென்றவர்களினது, அல்லது வரலாறு என்பது மேலாதிக்க சக்தியும், அப்ப வரலாறு என்றது ஒரு ஹெஜிமானிக்கல் விஷயம், அதாவது மேலாதிக்கம் செலுத்துபவர்கள் அது நரேஷன்ஸ், அடிமைகளினுடைய வரலாறு இல்லை. எங்கள்கிட்ட ஒரு டோட்டல் ஹிஸ்டரி, வெவ்வேறாக்களுடைய ஹிஸ்டரி இருக்கா, எவ்வளவு தூரம் அது எழுதப்பட்டிருக்கின்றது, இது எல்லாமே. ஈவன் நாங்கள் வெஸ்டர்ன் ஹிஸ்டரி இந்த ட்ரெடிஷனல் ஃபார்முலாவாக தான் கிரீக்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் கிரேக்கத்தில் உருவாகிற, நான் என் கலைவரல் வரலாற்று அனுபவத்தில் இருந்து பேசுறதா இருந்தால், கிரேக்கத்துல நாங்கள் பார்க்கிற கலை உருவாக்கத்தின் மூலங்களை எகிப்திலும் எகிப்திக்கும் கிரேக்கத்துக்கும் இடைப்பட்ட சில சிறு தீவுகளிலும் பார்த்துத்தான் நாங்கள் கிரேக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் வரலாறு எங்கு தொடங்கும்னா கிரேக்கத்துல தொடங்கும். ஸோ அப்ப வரலாறு என்பது எப்பவுமே வி அண்ட் அதர்ஸ கொண்டிருக்கும், அல்லது ஒரு மையத்தையும் விளிம்புகளையும் கொண்டது, நாங்களும் பிறர். ஸோ இந்த நாம் என்ற விஷயம் யார் என்றால் இந்த என்ன மேலாதிக்க சக்திகள். ஆகவே இந்த வரலாற்றினுடைய இந்த சிக்கல்கள் பின்புலங்கள் எல்லாம் எப்ப கட்டமைக்கப்படுதுன்னா காலனிய காலத்திலேயே கட்டமைக்கப்படுது. ஸோ சுதந்திரம் கிடைக்கும் போது, அல்லது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட, அல்லது இந்தியா டெர்மினாலஜியில சொல்றேன்னா பின்காலனிய காலத்துல தேசியவாதங்கள் இதை அப்படியே கையெழு. ஸோ நேஷன் பில்டிங் ப்ராஜெக்ட் என்று இந்த சுதந்திரத்துக்கு பிற்பட்ட நாடுகளுக்கு தேசத்தை கட்டி எழுப்பும் அந்த வேலை திட்டத்துல வரலாறு மிக முக்கியமான ஆளா வர்ற, வரலாறு முக்கியமான ஆடா வர்றது மட்டும் இல்லை, யார் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்தின் மேலாதிக்க சக்திகளோ அவர்கள் காலனியவாதிகளிடம் இருக்கின்ற வரலாற்றை காலனிய மோட்ல இருந்து இன்றைக்கு மட்டும் விடுவிக்கல, ஏனென்றால் அது எங்களுக்கு வசதிகரமானது, ஏனென்றால் அங்க பைபோலாரிட்டி இருக்கு, அங்க ஆரியர்கள் திராவிடர்கள் இருக்கு, அங்க தமிழர்கள் சிங்களவர்கள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வரலாற்றில் ஏற்கனவே நிகழ்ந்த ஆரியவாதம் பற்றின விஷயம், இலங்கை வரலாறு, வரலாற்று சின்னங்கள், தொல்லியல், இது எல்லாத்திலுமே மறைமுகமாகவோ நேரடியாகவோ செல்வாக்கு செலுத்தும். ஏனென்றால் இந்த கன்ஸ்ட்ரக்டட் ஹிஸ்டரி, இலங்கை பற்றின கட்டமைக்கப்பட்ட வரலாறு என்பதனுடைய மூலங்கள், காலனிய மூலங்களில் சிங்களவர்களை ஆரியர்களாகவும் தமிழர்களை திராவிடர்களாகவும் வைத்து கொண்ட ஒரு ரீடிங் இருக்கு. அந்த ரீடிங்கை எங்களோட நேஷன் பில்டிங் ஹிஸ்டரியில் நாங்கள் கொண்டோம். இப்போ இன்றைக்கு மட்டும் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி என்பது இந்த பைபோலர் ஹிஸ்டரி தான். அது தமிழர்கள் தரப்பில் இருந்து எழுதினாலும் சரி, சிங்களவர்கள் தரப்பில் இருந்தாலும் சரி, எங்களோட இந்த ஃபார்முலா கொலோனியல் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா காலனித்துவத்துக்கு சேவகம் செய்வதற்கும் பேரரசை நடுவு செய்வதற்கும் உருவாக்கப்பட்டதை நாங்கள் திருப்பி, நாங்கள் இன்றைக்கு வச்சிருக்கிற ஹெஜிமோனிக்கல் நேஷனலிசம், அதாவது மேலாதிக்க தேசியவாதம், அல்லது அந்த மேலாதிக்க தேசியவாதத்தை எந்த இனக்குழுமம் அல்லது பண்பாட்டு குழு தாங்கி செல்கிறதோ அது தன்னை வைத்துக் கொள்றதுக்கான ஒன்று அடிப்படையாக பாவிச்சு கொள்ளும். ஆகவே இந்த இந்த பெரும் பகை புலத்தில் இருந்துதான் இண்டே நிலவரங்களை நாங்கள் வாசிக்கோம். இப்படி வாசிக்க வெளிக்கிடையில வர்ற முதலாவது பிரச்சனை என்னென்றால், இலங்கையில ஒரு ஆயுதம் தரிக்காத, கண்ணுக்கு புலனாகாத ஒரு மிகப்பெரிய சிப்பாய் இலங்கை வரலாற்றுல நடமாடுற அந்த ஆள் யார் என்றால், த ஹிஸ்டரி ஆர்கியாலஜி மரபுரிமை முதலியன். அதாவது வாரம் ஒரு பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைய வாரம் ஒரு பலம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு துறையோடு இணைந்திருக்கிறோம். இன்று இலங்கையை முழுமையாக ஆட்டி படைக்கின்ற இந்த தொல்பொருள் ஆய்வு அல்லது வரலாறு என்ற விடயத்தோடு இணைந்திருக்கிறோம். யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை
வரலாற்று முதுநிலை விரிவுரையாளர் பாக்கியநாதன் அகிலன் இணைந்திருக்கிறார். சிறிய இடைவேளையின் பின்பு மீண்டும் இணைந்து கொள்ளும். வணக்கம் நேயர்களே, வாரம் ஒரு வளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வாரம் ஒரு வளம் நிகழ்ச்சியில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கலை வரலாற்று துறையைச் சேர்ந்த முதுநிலை விரிவுரையாளர் பாக்கியநாதன் அகிலன் இணைந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது பகுதியிலே சொல்லியிருந்தீர்கள், ஒரு சிப்பாய் இப்பொழுது நடமாடும் சிப்பாயாக உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லி நிறைவு செய்திருந்தீர்கள். அது பற்றி தொடருங்கள். இன்றைக்கு இருக்கிற வரலாற்று எழுத்தியல் ஹிஸ்டியோகிராஃபி அல்லது ஹிஸ்டரி அல்லது இந்த மானுமெண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மற்றது இன்றைக்கு மட்டும் எங்கள்கிட்ட இருக்கிற வரலாற்றை வாசிப்பதற்கான தடயங்கள் என்றதுல பெருமளவுக்கு நாங்கள் அதாவது நான் சொல்றது பெருமளவு ஒரு டாமினன்ட் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் ஃபினாமினன் என்ற அதுதான் அல்லது பாப்புலர் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் அதான் டாமினேட் பண்ணுது மேலாதிக்கம் செலுத்து. இதுல நாங்கள் இன்னும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அல்லது அதாவது அகழ்வாய்வு பொருட்கள் அல்லது கல்வெட்டுகள் இந்த மாதிரியான பாரம்பரியமாக சொல்கின்ற தடைய பொருட்களுக்கு வெளியில இழுத்து வரலாற்றை பார்க்கறது குறைஞ்சிருக்கு. அதை குறைவுன்றதை விட இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாசிபிலிட்டிஸை பாவிச்சு வரலாறு சொல்றது கூட இல்லை. நாங்கள் அதாவது நான் சொல்ல விரும்புறது என்னென்றால் எங்களோட மோட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அல்லது எங்களோட இன்றைக்கு இருக்கிற மெக்கானிசம் கூட அவுடேட்டட் மெக்கானிசம். அதாவது அதான் டிஎன்ஏ ஓரளவு நாங்கள் இப்ப கதைக்க துவங்கி இருக்கிறோம். ஆனா நாட் ஓன்லி டிஎன்ஏ, நான் புத்தகத்தின பெயரை மறந்துட்டேன். இப்ப ஒரு சமீப காலத்து அவ்வளவு சமீபம் இல்லை, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு உலக வரலாறு பற்றின ஒரு மிக அழகான புத்தகத்தை நான் தற்செயலா நூலகத்துல பார்த்தேன். ஸோ அது ஹிஸ்டரிய நாங்கள் நரேட் பண்றதுக்கான பாரம்பரியமான டூல்ஸ் எல்லாத்தையும் கடந்து அது போகுது. அதாவது ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் அல்லது அந்த தலைவாடுற முறையில ஏற்படுற சேஞ்சஸ் பாடி லாங்குவேஜஸ் இந்த மாதிரியான நாங்கள் இதுவரைக்கும் வரலாற்றை வாசிப்பதற்கு இதையெல்லாம் மூலகமாக கொள்ளலாம் என்று கருதாத விடயங்களுக்கு ஊடாக எல்லாம் அது வரலாற்றை வாசிக்கும். அவை எங்கள்கிட்ட இன்றைக்கு வரலாற்றை வாசிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற மூலாதாரங்கள் அல்ல தடைய பொருட்கள் கூட அவுடேட்டட். ஒரு கொஞ்சம் நாங்கள் டிஎன்ஏ பற்றி யோசிச்சாலும் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த டிஎன்ஏயை இணைச்சு கொண்டு ஒரு வரலாற்றுக்கு போறதுக்கு ஏனென்றால் டிஎன்ஏயை இணைத்த வரலாறு மரபணுக்களை முன்னிலைப்படுத்திய வரலாறுகள் வந்து கலகத்தனமான புதிய தகவல்களை அல்லது நாங்கள் விரும்பாத தகவல்களை சொல்ல முனையும். ஆகவே நாங்கள் அதை ஒரு அந்த இன்றைக்கு என்ன ஒரு அட்வான்ஸ் மெக்கானிசம் அது வந்தாலும் அதனை வந்து ஒரு கருவியாக கொள்றதுக்கு பின்னிக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டட் ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை உடைக்கிறதுன்றது ஒரு வகையில அந்த நேஷனை நாங்கள் பில் பண்ணினதை உடைக்கிறதுக்கு சமனா. ஆகவே அந்த எங்களோட எஸ்டாப்ளிஷ் நேஷன் பில்டிங்கை க்வெஸ்சன் பண்ணக்கூடிய எதுவுமே எங்களோட பவர் ஸ்ட்ரக்சர் அதாவது அதிகார கட்டமைக்கப்பட்டிருக்கிற மூலமே குழப்பக்கூடியது. ஆகவே அதிகாரத்தை வற்புறுத்துபவர்கள் வைத்திருக்க விரும்புகின்றவர்கள் அல்ல குறிப்பிட்ட பகுதியினரினுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த விரும்புபவர்களுக்கு எப்பவுமே இந்த புதிய விடயங்களை நோக்கி செல்லுதல் என்பது பிரச்சனையா இருக்கு. இந்த இடத்துல நான் சில விஷயங்களை இணைச்சு கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ச்சுனேட்லி மிகச்சிலரை தவிர தமிழ் தரப்புகள் உண்மையில அவர்கள் தான் இதை பற்றி வைப்ரண்டா எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஆட்கள். அதை ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் செய்திருக்கணும் வேண்டது இல்லை கேள்வி இருக்குங்கள்ட்ட. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஜகத் வீரசிங்க அல்லது நீரா விக்ரமசிங்க இவர்கள் வந்து இலங்கையின் தொல்லியல் பற்றி அல்லது அது செயற்படுத்துகின்ற முறைமை பற்றி அல்லது மரபுரிமை என்றது பற்றி இவற்றை பற்றி எல்லாம் நீண்ட ஆழமான ஆய்வுகளை முன்னிறுத்தின எழுத்துக்களை கொண்டிருக்கணும். உதாரணமாக இப்போ ஆர்கியாலஜி என்றது எப்படி ரிலிஜனால கட்டமைக்கப்படுற ஒன்றுன்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆய்வை ஜகத் செய்திருந்தார். அதாவது இந்த பௌத்த தூபிகளை ரெனவேட் பண்ணிக்கல, அதாவது இந்த சின்னங்களை மீள புனரமைக்கும் போதோ அல்லது மறுசீரமைப்பு அல்லது காப்பு செயற்பாடு கன்சர்வேஷன் செய்ய வழிக்கிடைக்கல, எப்படி அது ஆர்கியாலஜிக்கல் சயின்டிஃபிக் நோம்ஸுக்கு வெளியில இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் ஆட்களால் அரசியல் சார்ந்த ஆட்களால் அது கட்டமைக்கப்பட்டது என்று சொல்லி. இப்ப உதாரணமாக நாங்கள் இன்றைக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தின ஒரு மானுமெண்ட்டை பார்க்கிறோம் என்று வச்சால் நாங்கள் நினைக்கிறோமோ இதுதான் அந்த 1000 வருஷத்துக்கு முந்தின ஆண்டு. ஆனால் அது அந்த இடைப்பட்ட காலத்துல மாற்றியமைக்கப்பட்டு அல்லது எங்கட தேவைகளுக்கு ஏற்ப
ட்விஸ்ட் பண்ணப்பட்டு, அதாவது கொஞ்சம் திசை திருப்பப்பட்டு, எங்களுடைய நரேஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. இப்ப இது பற்றி எல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. இப்ப நாங்கள் ஈவன் ஒரு பௌத்த தாதுகோபமாக இருக்கலாம், அல்லது இந்து கோயிலாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அது வந்து ஒரு பீரியட் இல்லை, அதுக்குள்ள செவரல் பீரியட்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து ஹிஸ்டரி சொல்லிக்கல சொல்லுவோம், இந்த விஹாரை அல்லது இந்த கோயில் அல்லது இந்த வழிபாட்டிடம் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. ஆனா சோழர்களுக்கும் இந்த 1000 or 2000 ஆண்டுகளுக்கு இடையில வேற யார் அதைகளோட வேலை செய்தார்கள், அவர்கள் என்னத்தை ஆட் பண்ணினார்கள், என்னத்தை நீக்கினார்கள், என்னத்தை மாற்றி விட்டார்கள் என்றதை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்றா அந்த ட்விஸ்டிங்ல ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனா நாங்கள் என்ன செய்யணும், அப்ப இந்த இலங்கை வரலாறு இந்த கர்னாலஜி அல்லது டேட்டிங்ன்றது பெரிய பிரச்சனை. இப்ப உதாரணமாக நீங்கள் குருநாகல்ல இருக்கிற யாப்பகுவை எடுத்தீங்கன்னா, யாப்பகுவில மெயினா 3 ஃபேசஸ் இருக்கு. அதாவது வெரி ஏர்லி அந்த கிங்டம் திட்ட பீரியட், அதுக்கப்புறம் கண்டியன் பீரியட் 18th செஞ்சுரி, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட். ஆனால் நாங்கள் ஹிஸ்டரி எழுதுக்கல, நாங்கள் போய் அந்த ஆரம்ப இலக்கியத்திலே இத்தனையா நூற்றாண்டுல என்ன சொல்லியிருக்கோம் அங்க தொடங்கும். ஆகவே ஒரு 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 பாமரத்தனமாகவோ அல்லது ஒரு அடிப்படை அறிவோட போகின்ற ஒருத்தர் அந்த இடம் முழுவதையும் ஒரு காலமாகத்தான் பாக்குறேன். சோ இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னர் கட்டினது. ஆனால் அது 20th நூற்றாண்டுல நேற்று கட்டினதும் இருக்கு, 18th நூற்றாண்டும் இருக்கு, 7th நூற்றாண்டும் இருக்குன்ற வெவ்வேறு. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்னா நரேட் பண்ணிக்கல எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி வரும். சோ இந்த டேட்டிங், டேட்டிங் பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வருது. அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த தொல்லியல் சின்னத்துக்கும் சமயத்துக்குமான இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு வருது. என்னென்றால் நீங்கள் ஒரு தொல்லியல் சின்னத்தை தொல்லியல் சின்னமா பார்க்கிறது இல்லை. ஏனென்றால் அது அங்க நீங்கள் திருப்பி போய் ரெனோவேட் பண்ணிக்கல பூச வைக்க தொடங்கிட்டீங்கன்னா, ஒரு பூவை தூக்கி அங்க வச்சுட்டீங்கன்னா அது பிகம் ஐடால் அல்லது வர்ஷிப்புக்கான ஒன்றா மாறும். ஸோ இப்ப உங்கள்ட்ட அந்த சயின்டிபிக் அனாலிசிஸுக்கும் மதத்தின் ஃபெய்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சென்டிமெண்ட் என்ற நிறைய விஷயங்கள் என்ன செய்யுதுண்டா, அந்த சயின்டிபிக் அப்ரோச் எங்களுக்கு தடுத்துடுது. அதுக்கப்புறம் எங்களால் அப்படி பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இலங்கையில மரபுரிமையை கிளைம் பண்றதுல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். என்னடா மரபுரிமை என்பது ஒரு சமூகத்தில் காலங்காலமாக பேணப்படுகின்ற கைமாற்றப்படுகின்ற விடயங்களினுடைய ஒரு விஷயம்தான். அது வந்து நேற்றைய வரலாற்றிலும் இருக்கலாம், அது 1000 வருஷத்துக்கு முந்தினதா இருக்கணும்ன்றது இல்லையா. அப்ப எங்கள்கிட்ட இந்த ஹெரிட்டேஜுக்கும் ஹிஸ்டரிக்கும் அல்லது ஆர்கியோலஜிக்கும் இதுக்கு இடையிலான வேறுபாடுகள் அல்லது அறிவுசார் முறைமைகள் குழப்பப்பட்டிருக்கு. ஹிஸ்டரியும் ஆர்கியாலஜியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலக்குது. ஆர்கியாலஜி தான் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி தான் ஆர்கியாலஜி, அதுதான் மரபுரிமை, இப்படி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று குழப்பப்படுது. ஸோ இந்த குழப்பம் ஒரு வகையில அறிஞ்சும் செய்யப்படுதுன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா அதுக்குள்ள ஒரு ஹிடன் பொலிட்டிக்கல் ப்ரொஜெக்ட் இருக்கு. அதாவது நேஷனை வந்து குறிப்பிட்ட தரப்பினரதும் குறிப்பிட்ட காலகட்டத்தினதும் குறிப்பிட்ட பிராந்தியத்தினதும் என்றதை கிளைம் பண்றதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்றோம். அப்ப இலங்கையில இது ஒரு மேஜர் இஷ்யூ. ஆனால் எந்த கேள்வி என்னென்றால், அதாவது நான் குறிப்பாக இந்த இது துறை சார்ந்த புலமையாளர்கள் மீது கேட்கிற கேள்வி மெயினா என்னென்றா, இப்ப நாங்கள் கவுண்டர் ஹிஸ்டரி எழுத போறோமா அல்ல ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி எழுத போறோமா? இன்றைக்கும் மிக விலகலான எழுத்துக்களை விட்டு பார்த்தால் நாங்கள் ஒரு கவுண்டர் ஹிஸ்டரி பற்றி தான் யோசிக்கிறோம். சில வேளை கவுண்டர் ஹிஸ்டரி அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சரி, அதாவது எப்படின்னா எங்களை பற்றி சொல்லல, இதை பற்றி சொல்லியிருக்கு, ஸோ எங்களை பற்றி சொல்றாரு. ஆனா இந்த உண்மையிலே என்னென்னா எங்களுக்கு இப்ப தேவைப்படுறது ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி. அதாவது இதுவரைக்கும் வரலாற்றை பார்த்த முறைமை என்பது இவ்வளவு பிரச்சனைகளை உள்ளடக்கியது, உள்ளடக்கி இருப்பது என்பதனால் இவற்றையெல்லாம் மீறி வெளிவரக்கூடிய ஒரு வரலாற்று சட்டகத்தை உருவாக்கும். அதற்கான அடிப்படைகள் அங்கங்க எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப குறிப்பாக இந்திரபாலாவினுடைய ஒரு இனக்குழுமம் ஆக்கம் பெற்ற வரலாறு என்ற புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அதாவது இலங்கையை வந்து இந்த தென்னிந்திய பகைப்புலத்தில் வைத்து வாசித்தல் பெற்றின புத்தகம். அது இந்த நேஷன் என்னன்னு சொல்ற பவுண்டரிஸ், அதாவது தேசத்தின் எல்லைகள், பூகோள எல்லைகள், இவற்றை தாண்டி எப்படி தேசங்கள் என்ற எண்ணங்கள் அல்லது எப்படி பண்பாடுகள் வந்து கலக்குது என்பதை பற்றி யோசிக்கிறதான மிக முக்கியமானது. அல்லது சஞ்சய் சுப்பிரமணியம் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்க இந்த ஷேர் கல்ச்சர், பகிரப்பட்ட வரலாறுகள், இந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கி பார்க்கிற ஒரு பார்வை எங்களுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மிக முக்கியமான சிக்கல். இந்த சிக்கல்
வந்து அது இதனுடைய அடுத்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த எண்ணங்கள் அல்லது இந்த நோக்கு நிலைகள் இது சார்ந்த நிறுவனங்கள்கிட்ட கையளிக்கப்படும். அப்ப அப்படி கையளிக்கப்படையக்குள்ள எங்கள்ட அகழ்வாய்வுகள், எங்கள்ட மரபுரிமை சின்னங்களை பேணுகின்ற அமைப்புகள் இலங்கையில, இது எல்லாமே வந்து ஓரினத்தின் அல்ல ஒரு மதத்தின் அல்லது ஒரு ஒரு இதைத்தான் சொல்லுது. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றதன் மூலம் இதை முடிச்சு கொள்ள விரும்புகிறேன். இப்ப எங்கள்ட மியூசியம், கொழும்புல இருக்க மியூசியம், நேஷனல் மியூசியம் என்று நாங்கள் சொல்றோம். ஸோ நேஷனல் மியூசியம் என்பது அந்த தேசத்தின் ரெப்ரசன்ட் பண்ணோம், நாங்கள் தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமா? அல்லது ஈவன் நீங்கள் இப்படி சொல்றீங்கள்டா, ஓம் அது சிங்கள பௌத்த மேலாதிக்க வழிபாடு தான் என்றால் என்று சொன்னீங்கள் என்றால் அங்கேயும் நான் கேள்வி கேட்கிறேன், உண்மை அப்படித்தான் இருக்கு, ஆனால் சிங்களவர்களில் எந்த சிங்களவர்களின் வரலாம்? ஆகவே திருப்பி அதுக்குள்ளேயும் ஒரு மார்ஜினலைசேஷன் நடந்திருக்கு. எல்லா சிங்களவர்களும் ரெப்ரசன்ட் பண்ணப்படையில, எல்லா சிங்களவர்களது மரபுகள் ரெப்ரசன்ட் பண்ணப்படையில. ஆகவே நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தேரவாத புத்திஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு தானே, அதுக்கு எங்களுக்கு உதவக்கூடியனதை தான் நாங்கள் கட்டியிருக்கோம். இஸ்லாமியர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, தமிழர்கள் முழுசா இல்லைன்னு தான் சொல்லல, இல்லை ஒப்பிட்டளவு. ஸோ அப்போ அது வந்து ஒரு வகையில, அப்போ இந்த இந்த டேர்ம் நேஷனல் என்றது என்னத்தை குறிக்கும்? ஏன்னா தேசத்தின் வெவ்வேறு அங்கங்களையும் மரபுகளையும் பின்புலங்களையும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா அங்கே நாங்கள் ஒரு ஒரு சாரார்த்தான் நேஷனாக பார்க்குறோம், இல்லை நேஷனலாக பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனையின் பின்புலத்தில் தான் இலங்கையில் இது எல்லாமே வருது. இதுவரை நேரமும் வாரமுறு வளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் நேர்களே. இன்றைய வாரமுறு வளம் நிகழ்ச்சியில் யாழ் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையாளர் பாக்கியநாதன் அகிலன் இணைந்திருந்தார். மற்றொரு வாரமொரு வளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நடராஜா குருபரன். இணைந்திருங்கள் ஆதவன் ஊடக வலையமைப்பின் ஏனைய நிகழ்ச்சிகளோடு.